ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டபுள் த்ரெட் பைப்பிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி ஃபூட் வந்து முதல்ல எடுத்துருங்க. டபுள் சைடு ஃபூட் எடுத்துகிட்டு இப்போ சிங்கிள் சைடு ஃபூட் வைக்க போகிறோம். இது வந்து கைடுன்னு கூட சொல்லுவோம். இதுக்கு சிங்கிள் ஃபூட் அப்படின்னு பேர். இப்போ முதல்ல இது வந்து செட் பண்ணிக்கலாம். இதை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தின்னாக வரும். இதுவே உங்களுக்கு வந்து டபுள் சைடாகவும் கிடைக்குது. லெஃப்ட் சைட்லேயுமே கிடைக்கும், ரைட் சைட்லேயுமே கிடைக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி கைடை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சாரி, ஃபூட் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க, சிங்கிள் ஃபூட் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த த்ரெட்டை, பைப்பிங் த்ரெட்டை வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பைப்பிங் த்ரெட் இல்லாமல் கூட வந்து நம்ம பைப்பிங் பண்ணலாம், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதை விட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தின்னஸ் நல்லா அழகாகவும் கிடைக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம ரெண்டு மெட்டீரியலுமே பைப்பிங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியலுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த சிங்கிள் கைடை வச்சு வந்து ஓரத்தில் ரொம்ப கார்னரில் வர மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் சிங்கிள் கைடை யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்லா வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த பீஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம லைனிங் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். லைனிங் மெட்டீரியலில் ஒரு கால் இன்ச்சு மேலே வர மாதிரி இந்த மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸை வந்து இந்த மாதிரி மேலே வச்சு ஒரு கார்னரில் அதே மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதே நம்ம யூனிக் ப்ளவுஸில் கூட ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா பீஸு. ஆனால் யூனிக்கு வந்து நம்ம க்ராஸாக வந்து கட் பண்ணணும். அது எப்படின்றது ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதோட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த லிங்க்கையுமே போடுறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பீஸஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மேலே வந்து நம்ம மெட்டீரியல் வந்து ரெடி பீஸை வந்து மேலே வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது முதல்ல கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் எது, பேக் எது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பக்கம் எது, கெட்ட பக்கம் எதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் துணி எப்படி கால் இன்ச்சுக்கு தள்ளி அடித்தோமோ அதே மாதிரியே மேலே வச்சுக்கோங்க. இந்த பைப்பிங் த்ரெட்டோட கார்னரில் வர மாதிரி கரெக்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதை நம்ம நார்மல் பைப்பிங்கை நார்மல் மெட்டீரியலை வச்சு கூட பண்ணலாம். நம்ம பைப்பிங் த்ரெட் இல்லாமல் கூட பண்ணலாம், இன்னும் அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ நம்ம வந்து ரெடி பீஸ் மேலே தான் வந்து தையல் போட போகிறோம். இப்போ நம்ம அந்த ரெடி பீஸ் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து கார்னரில் அந்த மாதிரி கொடுங்க தையல், அப்போ தான் உங்களுக்கு அந்த நீட்னஸ் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். இதே நீங்கள் யூனிக்கில் கூட ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். யூனிக்கில் கிராஸ் பீஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்ற வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அப்படி பார்க்கலன்னா நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க.